ராதீஸ் கிச்சன் இன்னைக்கு சுவையான மட்டன் கீமா ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் அரை கிலோ மட்டன் கீமா, உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கேன், 150 ஆயில் எடுத்து வச்சிருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் கறி மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் முந்திரி வச்சுருக்கேன், 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி வச்சு கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் மல்லியலை, இதையெல்லாம் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ மட்டன் கீமா ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயை அடுப்பில் வச்சுங்க, கடாய் சூடாயிடுச்சு, ஆயில் சேர்த்துங்க, ஆயில் சூடாயிடுச்சு, வெங்காயத்தை ஃபஸ்ட்டு ஆயிலில் கொட்டுங்க, வெங்காயம் 1 நிமிஷம் வதங்கிடுச்சு, இப்போ தக்காளியும் பச்சை மிளகாயும் அதில் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாயும் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அந்த பச்சை மிளகாய் எண்ணெயில் வதங்கினா அது காரத்தன்மை போகணும், வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் நல்லா ஆயிலில் வதங்கணும், அப்போ தான் அந்த பச்சை வாசம் போகும். வதங்கினோடனே அந்த மல்லி இலையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ கீமா எடுத்து அதில் சேர்த்துக்கலாம், இதில் சால்ட்டு மருந்தும் சேர்த்துக்கங்க, இப்போ மஞ்சத்தூளும் சேர்த்துக்கங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கங்க, சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுங்க, ஆயில் நல்லா அது ஃப்ரை ஆகணும். மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூனு சேர்த்துக்கிறோம், சீரகத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, 1/2 டேபிள்ஸ்பூன் கறி மசாலாத்தூளும் சேர்த்துக்கலாம், எல்லாம் சேர்த்தாச்சு. ஏழு எட்டு நிமிஷம் நல்லா ஆயில்ல எல்லாமே பாருங்க பதுங்கிட்டு, மட்டன் கீமான்னு கேட்டிங்கனாவே கடையில் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தருவாங்க, அதே மாதிரி சிக்கன் பீஸு சிக்கன் கீமா கேட்டிங்கனாலும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தருவாங்க. இது மாதிரி வாங்கிட்டு வந்து நல்லா நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், 7-8 நிமிஷம் நல்லா வெந்துச்சு, இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், 100 ml தண்ணி சேர்த்துக்கங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 20 நிமிஷத்தில் கீமா கறி நல்லா வெந்துடும். இப்போ 20 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கறி வெந்தாச்சு. இப்போ மூடி எடுத்துட்டு தேங்காய், கொஞ்சம் முந்திரி, 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, இது மூணும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்து அதில் சேர்த்துட்டு போகிறேன். தேங்காய் முந்திரி சோம்பு எதுக்கு அரைச்சி ஊற்றுறேன்னா அது நல்லா கீமா கறிக்கு ருசி கொடுக்கும், அதுக்காக தான் அதை அரைச்சி ஊற்றுறேன். அந்த சோம்பு வந்து இந்த கறிக்கு சாஃப்டாக ஜீர்ணம் ஆகாது, அதுக்காக தான் அந்த சோம்பு போட்டோம்னா அந்த கறி எவ்வளோ கறி சாப்பிட்டாலும் அந்த சோம்பு சாப்பிட்றதுனால ஜீர்ணம் ஆகும். பெரிய பீஸா மட்டன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா குக்கரில் வச்சு ஒரு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி 7-8 விசில் நல்லா வேவிச்சிங்க, குக்கரில் வேவிச்சு இதில் கலந்து விட்டு நல்லா ட்ரை ஆக்கினீங்கன்னா அது வந்து மட்டன் ஃப்ரை ஆகிடும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எனக்கிட்ட சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு மட்டன் பெரிய பீஸா வாங்கிட்டு வந்து இதே மாதிரி மட்டன் ஃப்ரை செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து மட்டன் சின்ன சின்ன பீஸாக இருக்கிறதுனால, கீமாவும் வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன பீஸாக இருக்கிறதுனால
ना नेर अड़े अब मुपद निम्सम ना अड़पाल ना वंदी इई आ अर टेबल स्पून गरम मसाला सेतेंगे मटन कीमा फ्राई रेडी आची कड़सी इकोजे और टेबल स्पून मिग अटेंगे तू विटे ना कल विटें रोम नर पेपर पोट पिना रोम नर अच्छे वेग वेवश्यम अवलोदा रेडी आ मदीस किचन चैनल के सब्सक्राइब पन्नेंगे, लाइक पन्नेंगे, शेयर पन्नेंगे। इंदे डिश उंगलुक्कु रोम्बा पिडिच्चिरुक्कुम, सेंजी साप्ट्टु एनक्कु कमेंट्स ला सोल्लुंगे। थैंक यू।